ஏ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் டாக்கி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 2009 ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன டிராக் மீ டு த ஹெல் அப்படின்ற ஒரு சூப்பரான ஹாரர் த்ரில்லர் படத்தை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சாரிங்க, வாய்ஸ் கொஞ்சம் கொடூரமாக இருக்கும், ஏன்னா எனக்கு லைட்டாக உடம்பு சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோ பாருங்க. இந்த படத்தோட கதை ஆர் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க்ல லோன் ஆஃபீஸராக வேலை செய்கிற ஒரு பொண்ணு பேங்க்ல லோனை கட்ட முடியாத ஒரு சூனியக்காரிக்கிட்ட, இதுக்கு மேலேயே எங்ககிட்ட இதுக்கு மேலேயே எங்களால் பொறுமையாக இருக்க முடியாது, இந்த மாதிரி உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை ஏலத்துக்கு விட்டுருவாங்க, என்னால் எதுவும் பண்ண முடியாது சொல்லி அவ ஏல் பண்ண முடியாத நிலைமையை சொல்ல, அதனால அவளுக்கு வர விளைவுகள் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. சரி வாங்க, ஓவரா பேசாம படத்தோட கதைக்குள்ள போலாம். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களை வந்து சேரும். சரி வாங்க, ஓவரா உளராம படத்தோட கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்ப காட்சியில பாத்தீங்கன்னா 1969 காட்டுறாங்க. அதுல பெசடினா நாட்டுல அங்க இருக்கிற ஒரு லோக்கல் தம்பதிகள் அவங்களுடைய உடம்புக்கு சரியில்லாத ஒரு பையனை அங்க இருக்கிற ஒரு பேயோட்டுற வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. தன்னுடைய பையனை காப்பாற்ற சொல்லி இவங்க பயங்கரமா கெஞ்சுறாங்க. அவனுக்கு ஏதோ சத்தம் கேட்கறதாவும் அவனை யாரும் பின்னாடி ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் இருக்கிறதாவும் இவன் சொல்றான். இவனுக்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அதுக்கான ரீசனை சொல்லுங்கன்னு சொல்லி அந்த பேயோட்டுறவர் கேட்க, அதுக்கப்புறம் தான் இவங்க வாயை திறந்து சொல்லவே ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவன் ஜிப்சி பேகன் இனத்தை சேர்ந்த ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஒரு சில்வர் நெக்லஸ் ஆட்டிய போட்டிருக்கான், அதனால கடுப்பான அவனுங்க இவனை சின்ன பையன் கூட பார்க்காம அவனை சபிச்சிடறானுங்க. அதனாலதான் இந்த பையனுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வர ஆரம்பிக்குது. சோ அந்த கெட்ட சக்தி கிட்ட இருந்து இந்த பையனை காப்பாத்துறதுக்காக அவ ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பையனை ஏதோ ஒரு சக்தி இழுத்துட்டு போய் மாடியிலிருந்து கீழே தள்ளி விட்டுருது. அப்படியே கீழே தரைய குழந்தைகிட்டு நரகத்துல இருந்து வரவனுங்க அப்படியே அந்த சின்ன பையனை அப்படியே இழுத்து அந்த சின்ன பையனை அப்படியே நரகத்துக்கு இழுத்துட்டு போயிருந்தாங்க. அதனாலதான் இந்த படத்தோட பேரு டிராக் மீ டு ஹெல், நரகத்துக்கு இழுத்துட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு தான் படத்தோட பேரே வச்சிருக்கானுங்க. அன்னைக்குதான் இந்த பேயோட்டுற ஒரு சபதம் போறா, நான் சாகரத்துக்குள்ள நான் உன்னை எப்படியாச்சும் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்றா. அப்படியே ஒரு 50 வருஷம் ஓடுது. இப்போ பிரசன்ட் டேல லாஸ் ஏஞ்சல் சிட்டியில ஒரு பேங்க்ல லோன் ஆபீஸரா வேலை பாக்குறாங்க இந்த படத்துடைய கதாநாயகி. அடுத்த அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டுக்காக அவ எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கா, அந்த பதவி உயர்வுக்காக இவ எந்த லெவலுக்கும் போறதுன்னு தயாரா இருக்கா, அதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் இவகிட்ட எல்லா விதமான எடுபடி வேலையும் கொடுக்குறான். அவ்வளவு வேற வழி இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கா. கூட ஒரு கட்டத்துல அந்த மேனேஜர் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அட்வைஸ் பண்றான், நீ நிறைய டப் டிசிஷன் எடுக்க வேண்டியிருக்கும், அசிஸ்டன்ட் மேனேஜர் சும்மா இல்ல, சோ அந்த மாதிரியான டப் டிசிஷன் எடுக்கிறதுக்கு நீ ரெடியான்னு கேட்க, நம்ம ஹீரோயின் நானும் ரெடி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பா அங்க ஒருத்தி வரா, பாக்குறதுக்கே ரொம்ப வயசானவளா இருக்கா, ஒரு புக்குவாய் தாய் கல்வி மாதிரி தெரியுது. கையில இருந்த லோன் டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்குறா, அதெல்லாம் எடுத்து நம்ம ஹீரோயின் செக் பண்ணதுக்கு பின்னாடி தான் தெரியும், ஏற்கனவே 3 தடவை லோனை கட்ட முடியாம நோட்டீஸ் அனுப்பி வீட்டை ஜப்தி பண்ற நிலைமைக்கு போயிடுச்சு. இப்ப வந்து எனக்கு இன்னொரு மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவ கேட்க, நம்ம ஹீரோயின் முடியாதுன்னு சொல்ல மனசு இல்லாம, சரி என்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லி நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்ம் எடுத்துட்டு மேனேஜர் கிட்ட பேச போறா. அந்த மேனேஜரும் இதுக்கு மேல எக்ஸ்டென்ஷன் கொடுக்க முடியாது, இதுதான் நான் சொன்ன டப் டிசிஷன், இட்ஸ் யுவர் கால், இல்ல நீ போய் பேசுற இல்ல நான் போய் பேசுவேன் அப்படின்னு கேட்க, இல்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெளியே போறான். அந்த தாய் கிழவி கிட்ட, எங்களால இதுக்கப்புறம் என்னால எதுவும் உதவியும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே நல்லபடியா தான் பேசுறா. பட் அந்த கிழவி விடுற மாதிரி தெரியல, நம்ம ஹீரோயின் கிட்ட கெஞ்சிரா, காலில் விழுகாத குறைய கெஞ்சிரா, ஒரு இடத்துல காலில் கூட விழுந்துடா. அப்ப நம்ம ஹீரோயின் ஐயோ கால விழாதுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பின்னாடி போக, அதான் அந்த கிழவி தப்பா புரிஞ்சுக்கிட்டா. சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் இவங்களை பாக்குறாங்க, எனக்கு இது பெரிய அவமானம், இந்த மாதிரி நீ என்ன அவமானப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லி முறைச்சிட்டு அங்கிருந்த செக்யூரிட்டிங்க அந்த தாய் கழிவை எழுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஆபீஸ் அவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கிங் ஏரியாவுக்கு போறா, அவளுடைய காரை எடுக்க போறா. அந்த காருக்கு பின்னாடி அந்த கிழவி உட்காந்துருக்க, நம்ம ஹீரோயினை பயங்கரமா தாக்குறா, நல்லா அடியும் வாங்குறா, சம்டைம்ஸ் பதிலுக்கு கொடுக்கவும் செய்யறா நம்ம ஹீரோயின். இவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை பயங்கரமாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த கிழவி நம்ம ஹீரோயினுடைய முகத்திலேயே கடிக்க ட்ரை பண்ணுவா, பயங்கரமா கடிக்கவும் செய்வா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே ஆகாது. என்னடான்னு பார்த்தா அவ வாயில இருந்த அந்த டம்மி பல்லு அப்படியே கீழே விழுந்துடும். வெறும் புக்குவாயை வச்சுக்கிட்டு அவ கடிக்க ட்ரை பண்ணுவா பாருங்க, அது பார்க்கவே அவ்வளவு அகோரமா இருக்கும். அந்த சண்டையோட முடிவில் அந்த கிழவி நம்ம ஹீரோயினோட சட்டையில இருந்து ஒரு பட்டனை மட்டும் பிடிக்கிட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு அந்த பட்டனை கொடுத்துட்டு போயிடுறா. அந்த செகண்ட்ல இருந்து நம்ம ஹீரோயினுடைய வாழ்க்கை அப்படியே தலை கீழே மாறி போகுது. அது அவளுக்கு இன்னும் தெரியாது. இவளுடைய லவர் இங்க வந்துடுறான், ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. போற வழியில பாத்தீங்கன்னா எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு ஜோசியக்காரனுடைய கடை தெரியுது. நம்ம ஹீரோயினும் சரி உள்ள போய் ஏதாச்சும் கேட்கலாம்னு சொல்லிட்டு அந்த கடைக்குள்ள போறா. அவன் நம்ம ஹீரோயினுடைய கையை பிடிச்சி நம்ம ஹீரோயினுடைய எதிர்காலத்தை பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு சூனியக்காரி சமைச்சதே உனக்கு தெரிய வருது, இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வாங்கின காசை கூட நம்ம ஹீரோயின் கிட்ட திருப்பி கொடுத்துட்டு அங்கிருந்து அவங்கள உடனே அனுப்பி வைக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயின் ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணி அந்த பணத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எங்க போனாலும் அவளை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல், அவளுடைய வீட்டுக்குள்ளேயும் பேய்கள் வர மாதிரி தெரியுது. ஏதோ ஒன்று கண்ணுக்கு தெரியாத சக்தி நம்ம ஹீரோயினை புரட்டி புரட்டி எடுக்குது, இருக்கிற திங்ஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்குது. ஒரு கட்டத்தில் தான் வளர்த்த ஒரு பூனை குட்டியவே பலி கொடுக்குற ரேஞ்சுக்கு இவர் ரெடி ஆயிட்டா. அப்படி கொடுத்துமே அந்த பேய் இவளை விடுறதா இல்ல, அந்த பேய் நம்ம ஹீரோயின் பயமுறுத்த சீன் எல்லாம் படும் பயங்கரமா தான் இருக்கும். அந்த டீமனுக்கு பேரு லமீனா. ஒரு கட்டத்துல அந்த சாபத்துல இருந்து நம்ம வெளியே வரணும்னா அந்த சபிச்சவருக்கால அவகிட்டயே போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவளுடைய வீட்டுக்கே போறான். அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த கிழவி இறந்து போய் பல நாட்கள் ஆயிருக்கு அப்படின்னு. ஆனா அவ கொடுத்த அந்த சாபம் மட்டும் இன்னும் சரியாகல, நம்ம ஹீரோயினை விரட்டி விரட்டி பழி வாங்குது. சோ நம்ம ஹீரோயின் அந்த எதிர்காலத்தை பாக்குறவங்க கிட்ட போறா, இந்த மாதிரி எனக்கு எப்படியாச்சும் நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்க, அவனும் ஒரு $10,000 வந்து செலவாகும் பரவாயில்லையான்னு கேட்க நம்ம ஹீரோயினும் பணத்தை ரெடி பண்ணிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயினுடைய லவர், எனக்கு இதுல விருப்பம் இல்ல, எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல, நான் நம்பலனாலும் நீ
நம்பிக்கையா இருக்க, சோ உனக்காக இதை பண்றேன்னு சொல்லிட்டு அவன் மொத்த பணத்தையும் செட்டில் பண்றான். இந்த எதிர்காலத்தை கணிக்கிறவன் சாண்டீன் அப்படிங்கிற ஒரு பேய் ஓட்டுறவகிட்ட நம்ம ஹீரோயினை இன்ட்ரோ பண்ணி கொடுக்குறான். இவ வேற யாரும் கிடையாது, இந்த படத்தோட ஆரம்ப காட்சியில பார்த்தோம் இல்லையா, அவதான் இவ. நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி பார்த்ததுமே அவளுக்கு தெரிஞ்சு போகுது, அந்த பேய் தான் மறுபடியும் இப்போ வந்திருக்கு, 50 வருஷத்துக்கு அப்புறம் இப்பவும் வந்திருக்கு, கண்டிப்பா நான் அதை பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேய் ஓட்டுறவன் சொல்றான். ஆக்சுவலா என்ன பிளான் பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த டீமனை இவருடைய உடம்புல கொண்டு வந்து பக்கத்திலேயே ஒரு ஆட்டை நிப்பாட்டி இவருடைய கையை தூக்கி அந்த ஆட்டுல வச்ச உடனே அந்த டீமன் அந்த ஆட்டுக்குள்ள போயிடும். அப்போ நம்ம பேய் ஓட்டுறோட அசிஸ்டன்ட் அந்த ஆட்டை அப்படியே கழுத்தை வெட்டி கொல்லணும். இதுதான் வந்து பிளான், அதைத்தான் ரெடி பண்றாங்க. எதிர்பார்த்த மாதிரியே பேய் இந்த பேய் ஓட்டுற உடம்புல வருது. சுத்தி முக்கியம் பயங்கரமான கிராபிக்ஸ், பயங்கரமான பேக்ரவுண்ட் மியூசிக், அருமையா இருக்கும் இந்த சீன். நம்ம ஹீரோயின் சான்ஸ் கிடைச்சதுமே அந்த பேய் ஓட்டுற லேடி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கையை கொண்டு போய் அந்த ஆட்டு மேல வைக்க அந்த பேய் அப்படியே ஆட்டுக்குள்ள போகுது. அப்ப அந்த ஆடு பேசுறதும் சூப்பர் கிராபிக்ஸா தான் இருக்கும். அந்த சாத்தான் ஆட்டோட உடம்புல இருக்கும்போது அந்த அசிஸ்டன்ட் வெட்ட போக அந்த ஆடு அவனை முட்டிட்டு எஸ்கேப் ஆயிடும். அந்த டைம்ல அந்த ஆடு அவனை கடிக்கவும் செய்து கடிச்ச செகண்ட்ல இந்த டீமன் அந்த அசிஸ்டன்ட் உடம்புக்குள்ள போகுது. இதுக்கப்புறம் நடக்கிற சீன்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். சோ படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, இப்ப அந்த பேய் அந்த அசிஸ்டன்ட் உடம்புல இருக்கு, அவன் அப்படியே அந்தரத்துல போய் தொங்கிட்டு பயங்கரமா டயலாக் பேசுறான், பயங்கரமா எல்லாரையும் பயமுறுத்துறான். ஒரு கட்டத்துல பேய் ஓட்டுறவ தன்னுடைய மந்திர சக்தியை பயன்படுத்தி அந்த பேயை ஓட்டவும் செஞ்சிடறா. பட் அந்த முயற்சியில அந்த பேய் ஓட்டுறவ செத்தும் போறா. அந்த எதிர்காலத்தை கணிக்கிறவன் அந்த பட்டனை எடுத்து ஒரு என்வலப்புக்குள்ள வச்சு, நாங்க கம்ப்ளீட்டா அந்த பேயை ஓட்டிடல, அந்த சாபத்தை ஓரளவு தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம், இந்த பட்டனை நீ யாருக்காச்சும் கிஃப்ட் கொடுக்கணும், அப்படி நீ யாருக்கு கிஃப்ட் கொடுக்குறியோ அவங்கள இந்த பேய் விரட்ட ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாது, வேற வழி இல்ல, நீ இது பண்ணிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டனை ஒரு லெட்டர் குள்ள வச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க, அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காந்துருக்கா. அங்க ஒரு வயசான ஆளு தனியா உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து அவங்ககிட்ட இதை கிஃப்டா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போக, அப்ப அந்த வயசான கிழவனுக்கு கூட ஒரு ஜோடி இருக்கிறத பார்த்துட்டு சரி நல்லா இருக்கும்னு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு திரும்பும் போது அதே மாதிரி இந்த பேங்க்ல நம்ம ஹீரோயினுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்த இன்னொருத்தவனையும் போன் பண்ணி வர சொல்றா. அவனுக்கு கிஃப்ட் கொடுக்க போகும்போது லாஸ்ட் மினிட்ல நம்ம ஹீரோயின் மனசு மாதிரி அவனையும் போக சொல்லிடுறா. ரொம்ப நல்ல மனசு இருக்கிறதுனால நம்ம ஹீரோயினால் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியல, யாருக்கும் கிஃப்ட் கொடுக்க மனசு இல்ல. பட் ஒரு முடிவுக்கு வர அந்த சபிச்சவ இருக்கா இல்லையா, அவகிட்டயே இது கிஃப்டா கொடுத்தா என்ன அப்படின்னு யோசிக்கிறா. பட் அவ செத்து போனதுனால அந்த செத்து போன பணத்தோட கையில அந்த லெட்டரை கொடுத்துட்டா கூட சாபம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறா. அந்த எதிர்காலத்தை பாக்குறவங்க கிட்ட கேக்குறா, அவனும் எஸ் இது போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அவளுடைய லவ்வரோட கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த பேப்பர் கீழே விழுது. நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற நிறைய ஃபைல்ஸ்ல அதுவும் விழுந்துடுது. பட் தேடி பிடிச்சி நம்ம ஹீரோயின் எப்படியும் எடுத்துறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சுடுகாட்டுக்கு போறா, அந்த சூனியக்காரியை புதைச்ச இடத்த தோன்றா. அப்போன்னு பார்த்து பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு, சவப்பட்டியை உடச்சி எடுத்து அவளோட கையில கொடுக்க ட்ரை பண்றா. அந்த லெட்டர் வந்து செத்து போனவளுடைய உடம்பு அப்படி இறுகி போனதுனால அவ கையில கொடுக்க முடியல. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பணத்துடைய வாயவே ரெண்டா பிளந்து உள்ள அந்த பேப்பரை வச்சு, பார் இந்த பேப்பரை நான் கொடுத்துட்டேன், இனிமே அந்த சாபத்துல இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோட சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியா சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறான். நம்ம ஹீரோயினுடைய லவ்வர் ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் பிளான் பண்ணிருப்பான். சோ இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த வீக்கெண்ட் ட்ரிப்புக்காக ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருப்பா. அங்க ரொம்ப சந்தோஷமா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, நீ என்னுடைய கார்ல ஏதோ ஒரு லெட்டரை விட்டுட்ட, இதோ அந்த லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையிலேயே அந்த லெட்டரை நம்ம ஹீரோ திருப்பி கொடுக்க, உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பட்டன் எங்க இருக்கும், நம்ம ஹீரோயின் தப்பான ஒரு லெட்டரை அந்த பணத்தோட வாயில திணிச்சிருப்பா. இதை பார்த்தோடனே பயந்தாவ 4 ஸ்டெப் பின்னாடி போக அப்படியே தண்டவாளத்துல விழுகிறான். அப்படியே ஒரு ட்ரெயின் பயங்கர வேகமா வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் கீழே விழுந்தா இல்லையா, அந்த தண்டவாளத்துல தான் வந்துகிட்டு இருக்கு. பட் அந்த ட்ரெயினை விட நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு பயம் தான் பயங்கரமா இருக்கு. அது என்ன பயம்னா, ஆக்சுவலா இந்த சாபத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி சபிக்கப்பட்டவங்க அவங்க சபிக்கப்பட்ட 3 நாள்ல நரகத்துக்கு இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கறது தான் சம்பிரதாயம். அதனாலதான் அந்த படத்தோட ஆரம்ப காட்சியில நம்ம பார்த்த சின்ன பையனும் அவன் உடம்பு சரியில்லாம போன 3வது நாள்ல நரகத்துல இருந்து வந்தவங்க அப்படியே அவன் இழுத்துட்டு போனானுங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயினையும் இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறா. பக்கத்துல இந்த ட்ரெயின் ரொம்ப பாஸ்டா வந்துகிட்டு இருக்கு. ஐயோ ட்ரெயின் நம்ம லவர் மேல ஏற போதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கும்போது தரையில இருந்து அப்படியே பொழந்து நரகத்துல இருக்கிறவங்க வந்து நம்ம ஹீரோயின் அப்படியே பிடிச்சி அப்படியே நரகத்துக்கு இழுத்துட்டு போறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கு இதெல்லாம் உண்மைன்னு புரிய வருது. பட் இதை பார்த்து மிரண்டு போய் நிக்கிறான். அப்படியே இந்த படத்தோட கதை முடியுது. தேங்க்யூ.